இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா பயத்தங்காய் பொரியல். அதை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மாங்காய் போட்டு ஒரு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு. இப்போ இந்த பயத்தங்காய் பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் பொரியல் வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். பைத்தங்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணி முழுக அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு வேகட்டும். நம்ம அதுக்கடையில் இதில் காய் வேக போட்டுடலாம். இரும்பு வானில் ஒன்று வச்சுருக்கேன். அதில் இப்போ தண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை தடியங்காய், இதை வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, தடியங்காயும் சொல்லுவாங்க. முருங்கைக்காய், இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நாலு சின்ன வெங்காயம் போடுறேன். ஒரு அஞ்சாறு மிளகு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, நம்ம தேவையான அளவு வத்தல் பொடி, கொஞ்சம் புளி போடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே அதில் மாங்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் புளி, தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாதி வந்துருக்கு. நமக்கு இந்த சமயத்தில் மாங்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை போட்டுடலாம். கொஞ்சம் காரப்பொடி போடுறேன். இப்போ பயத்தங்காய் நல்லா வெந்துருச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ பயத்தங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சரி பாருங்க, மாங்காவும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற இந்த தேங்காவை போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு கொஞ்சம் போடுறேன். இது கொதிக்கப்படாது, அப்படி கொஞ்சம் நுரை கட்டி வந்த உடனே நம்ம எடுத்துடணும். பாருங்க, இப்போ சைடில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் விடுறேன். வெந்தயம், கடுகு, கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய், நீங்கள் மத்தியானம் எங்கள் வீட்டில் மாங்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு, பயத்தங்காய் பொரியல்.